ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ பார்த்துருப்பேன். ஓகேங்களா, பட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வீடியோ தான். அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி கூடவே அந்த பெல் ஐக்கான் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுங்க வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ண போகிறோம். இந்த அலைட் மோஷன் ஆப்போட ஆப் லிங்க் கீழே இருக்குது. அப்புறம் அந்த இதில் யூஸ் பண்ணிக்கிற டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த டெம்ப்ளேட் லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து நான் வீடியோக்கு இடையில எங்கேயாவது இடத்த ஷோ பண்ணுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே உள்ள அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 4:5 அந்த ரேஸை கிரியேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எதாவது வச்சுக்கிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இப்போ என்னென்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ இல்லைனா ஃபோட்டோ எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டு இதில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ளதை ஃபில் ஸ்க்ரீன் அதை கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கொடுத்துனா உங்களுக்கு கரெக்டாக இதாகிடும். சைடில் ஏதாவது ஒயிட் கலர் இருந்துச்சா அந்த லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி ஒரு 3 செகண்ட் வச்சுக்கிட்டேன். வச்சு பண்ணோம்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு சேஃபில் வந்து இந்த ரெக்டாங்குலர் அந்த சேஃபை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல் சைஸில் வச்சுருங்க. ஓகேங்களா, வச்சுட்டு இதோட கலர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் வச்சுருங்க. வச்சுட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போங்க. போயிட்டு இதோட வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுங்க. நான் ஒரு 76 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து வீடியோவுக்கும் இமேஜுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். இதுக்கப்புறம் என்னென்னா அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ கீழே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு நான் ஸ்க்ரீனில் வச்சுடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வச்சா அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம்னா சென்டரில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ இல்லைனா வீடியோ எது வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து ஃபோட்டோவே வச்சுக்கிறேன். சென்டரில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வச்சுக்கிறேன். அந்த ஃபோட்டோ வந்து கீழே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுனா அது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே உள்ள இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேப்பில் போய் சர்க்கிள் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பெருசாகிக்கிங்க. எந்தளவுக்கு கரெக்டாக அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நகர்த்திட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. கொண்டு போய்ட்டு மேலே சர்க்கிள் ஷேப் இருக்குல்ல அந்த ஷேப்பையும் அந்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ணோம்ல சர்க்கிள் அதையும் கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த நடுவில் சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஃபோட்டோ வந்துடும். ஓகேங்களா, இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து எப்படின்னா நான் இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா அந்த இதை கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் நல்லா போய்ட்டு ஸ்க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தா வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ரெண்டில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஃபோட்டோவில் வீடியோ. இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோ. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட்டில் வந்து இப்போ சிவப்பு கலர் இருக்கலாம். நீங்கள் வேறு கலர் மாற்றணும், எனக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட்டில் கியூ ஷிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கலர் ரோஸ் கலர் பிடிச்சா ரோஸ் கலர் வச்சுங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு இல்லைனா இந்த மாதிரி ஓகேண்ணா இதில் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட கலர் வரும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இப்போ கலர் மாற்றினா பச்சை கலர் மாற்றினா அந்த மாதிரி வச்சுன்னா கடைசி உங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லை எனக்கு வந்து எப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து கலர் மாறி மாறி வரணும்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா கியூ ஷிஃப்ட்டை எனபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு பண்ணால் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ எண்டில் ஒரு கீ. ஸ்டார்டிங்கில் பண்ணது அப்படியே இருக்கும், எண்டில் பண்ண வேல்யூ வந்து நீங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் மாற்றி ஆட் பண்ண டெம்ப்ளேட் பண்ணுங்க. டெம்ப்ளேட் பண்ணுன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ எண்டில் ஒரு கீ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ பேக்கில் எண்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறி மாறி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாறி மாறி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறனா வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரே கலரில் இருக்கிறதுனாலும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா, கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா அதே தான் கியூ செட்டை மட்டும் எனபிள் பண்ணிவிட்டு இதில் விட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து சாங்கும் ஏதாவது சாங் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இதை நான் வந்து சவுண்டாக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே வந்து இந்த சாங்கோட ஒரு லைன் இல்லைன்னா 2 லைன் அந்த மாதிரி அந்த மட்டும் நம்ம வேடை வந்து இங்கே இது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வந்து 2 சாங்கோட 2 லைன் 3 லைன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து நான் சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன். குறைச்சி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது இந்த ஏன் அதுக்குன்னா கீழே வந்து இந்த சாங்கோட லிரிக்ஸை மட்டும் தெரியறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா இல்லைனா உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்த்துங்க. இது எப்படின்னா அந்த சாங்கு ஃபஸ்ட்டு அந்த கண்ணம் பார்த்தாக்கா லவ் தோணாதா, அது வந்து சாங்கோட 3 லிரிக்ஸ் 4 லிரிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, அது மாதிரி நான் மெயினாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணிங்கன்னா மேலே செட்டிங்ஸில் இருக்கிறத நீங்கள் வந்து 30fpsங்கிறத 60ல் வச்சுருங்க. 60 வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டால் உங்களுக்கு வீடியோ வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணும்போது நீங்கள் 30fpsல வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து குறையும். ஓகேங்களா, நீ 60fpsல பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் மட்டும் மறக்காமல் இந்த இது நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. அப்படியே கூட அந்த பெல் ஐக்கானே அழுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.